இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு 3 வருடங்களுக்கு மேலாக இலங்கை கடற்படை வசம் இருந்து அந்த படகுகள் பூரா 187 படகுகள் வந்து மூழ்கி போட்டே வந்து எந்த உபயோகத்துக்கும் இல்லாத ஒரு அவல நிலையில் இருக்கு. அந்த படகுகளை இழந்து குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த படகை இழந்த குடும்பங்களுக்கு அரசு உடனே தகுந்த இழப்பீடு 25 லட்சம் ரூபா வழங்க வேண்டும் என்றும், அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு சட்டம் போட்டு இந்த ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களையே அழிக்கணுங்கிற நோக்கத்தில் வந்து அந்த சட்டம் போடுறாங்க. அதை வந்து இந்திய அரசாங்கம் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்க முடியாமல் ஒட்டுமொத்த தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. கச்சதீவை இலங்கை இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு கொடுத்ததுனால இந்த ஒரு அவலநிலை ஏற்படுது. உடனே எங்கள் பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமை வேண்டும் என்றும், இலங்கை கடற்படையால் இப்போ சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த 16 மீனவர்களை உடனே விடுதலை வேண்டும் செய்யும் என்ற கோரிக்கையில் வலியுறுத்தி, நாங்கள் இன்றையிலிருந்து மீன் பிடிக்க போகல, பல லட்சம் கோடி அந்நிய செலவானி ஈட்டு கொடுக்குற இந்த மீனவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கு, பல போராட்டங்கள் நடத்தியும் எந்த அரசுமே எங்களுக்கு உதவி செய்ய வர முன் வரல, எங்களுடைய வரிப்பணத்தில் வந்து இலங்கை அரசுக்கு உதவி செஞ்சு இலங்கை அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இந்த மீனவர்களை அழிக்க திட்டமிட்டிருக்காங்க, இதுக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் துணை போகாமல் இந்த ஒட்டுமொத்த தமிழக மீனவருடைய வாழ்வாதாரத்தை காக்கணும், இந்த படகுகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும், அதே மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணுங்கிற கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அது வரை நிறைவேறு வரை நாங்கள் மீன்பிடிக்க கடலுக்கு போக மாட்டோம்.